அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அமீரகத்தில் கோவிட் 19 தொற்று கிட்டத்தட்ட குறைந்துள்ள நிலையில் வேலை தேடி வளைகுடா நாடுகளுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தடை செய்யப்பட்ட புலம்பெயர்ந்தவர்களின் கனவுகளுக்கு புத்துயிர் அளித்து வருகிறது வளைகுடா நாடுகள். துபாய்க்கு வேலை தேடி வரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. கடந்த 6 மாதங்களில் துபாயில் மட்டும் 50,000 வெளிநாட்டவர் வேலைக்காக வந்துள்ளார்கள். கடந்த மாதம் வெளியான புள்ளி விவரங்களின்படி கடந்த 3 மாதங்களில் 2.22 லட்சம் பேர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை தேடி வந்துள்ளார்கள். வர்த்தகம், விமான போக்குவரத்து, நிதி மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் அமீரக வெளிநாட்டவர்களை ஈர்க்கிறது. அமெரிக்கத்தின் அஜ்மானில் உள்ள நகைக்கடையில் பெரும் கொள்ளையில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்களை 12 மணி நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். 11 லட்சம் திராம்ஸ் மற்றும் 40,000 திராம்ஸ் மதிப்புள்ள தங்கத்தை குற்றவாளிகள் திருடி சென்றுள்ளார்கள். இதுகுறித்து இன்ஸ்டாகிராமில் அதிகாரிகள் பகிர்ந்துள்ள செய்தியில், நகைக்கடையில் கொள்ளை நடந்ததாக காவல்துறை அதிகாரிக்கு தகவல் கிடைத்ததும் விசாரணைக்காக சிறப்பு குழு அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 3 குற்றவாளிகளும் தங்கள் உடைமைகளை மாற்றிக்கொண்டு முகமூடி அணிந்தும் பல முறை தப்பித்து சென்றுள்ளார்கள். ஆனால் சில மணி நேரங்களில் போலீசார் அவர்களை பிடித்துள்ளார்கள். ஷார்ஜா காவல்துறையின் உதவியுடன் 12 மணி நேரத்தில் அஜ்மான் காவல்துறையும் குற்றவாளியை கைது செய்துள்ளது. அவர்களிடமிருந்து திருடப்பட்ட தங்கம் மற்றும் பணம் மீட்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் அரபு நாட்டைச் சேர்ந்த 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முதல் குற்றவாளி ஷார்ஜா போலீசாரின் உதவியுடன் பிடிபட்டதாகவும், 2வது குற்றவாளி அஜ்மானில் உள்ள ருமைலாவிலிருந்து கைது செய்யப்பட்டார். அஜ்மானின் தொழில்துறை பகுதியிலிருந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டு வழிநடத்திய கும்பலின் 3வது நபர்களையும் காவல்துறை கைது செய்துள்ளது. அமெரிக்கத்தில் வெறுப்பு பேச்சு அடங்கிய வீடியோவை பகிர்ந்த பெண்ணுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் திராம்ஸ் இந்திய மதிப்பில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் அபராதம் விதித்துள்ளது அபுதாபி குற்றவியல் நீதிமன்றம். அந்த பெண் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வீடியோவில் ஆண்களையும் வீட்டு வேலையாட்களையும் துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் வீடியோக்களை பகிர்ந்துள்ளார். இது ஒழுக்கத்தை மீறும் செயலாக அபுதாபி குற்றவியல் நீதிமன்றம் கூறியுள்ளது. குற்றம் சாற்றப்பட்டவர் முன்னிலையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதில் நீதிமன்றம் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5 லட்சம் திராம்ஸ் அபராதங்களையும் விதித்ததுடன் தண்டனை முடிந்த பிறகு பெண்ணை நாடுகடத்தவும் உத்தரவிட்டுள்ளது. குற்றத்திற்கு பயன்படுத்திய மொபைல் போன்களை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. அந்த பெண் வெளியிட்ட வீடியோவை சமூக வலைதளங்களிலிருந்து அகற்றவும் போனிலிருந்து நீக்கவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தவிர அந்த பெண்ணின் சமூக ஊடக கணக்குகளை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் என கூறியுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவிய வீடியோ கிளிப் குறித்து அபுதாபி வழக்கறிஞர் விசாரணை நடத்தி வீடியோ வைரலானதையடுத்து அந்த பெண் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. துபாய் டியூட்டி ஃப்ரீ மில்லினியம் மில்லினியர் ஃபைனஸ்ட் சர்ப்ரைஸ் ப்ரமோஷன் டிராவில் இந்தியா மற்றும் ஜெர்மன் குடிமகன் ஆகியவர்கள் தலா 8 கோடி ரூபாயை பரிசாக வென்றுள்ளார்கள். அபுதாபியில் உள்ள நிறுவனத்தில் 12 ஆண்டுகளாக சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வரும் கேரளா மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்த 36 வயதான மணி பாலராஜா என்பவர் கடந்த June 23 ஆன்லைனில் வாங்கிய 0405 என்ற லாட்டரி டிக்கெட்டுதான் 8 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. 4 நண்பர்களுடன் சேர்ந்து அவர் இந்த பரிசு டிக்கெட்டை வாங்கியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக துபாய் டியூட்டி ஃப்ரீ ப்ரமோஷனில் பங்கேற்று வருவதாகவும், தன் வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய சாதனை எதையும் சந்தித்ததில்லை என்றும் கூறியுள்ளார். 1999 முதல் துபாய் டியூட்டி ஃப்ரீ மில்லினியம் மில்லினியர் விளம்பரத்தில் தொடங்கப்பட்டதிலிருந்து 1 மில்லியன் அமெரிக்கா டாலர்களை வென்ற 211வது இந்தியராக மணிபாலராஜா ஆவார். ஜெட்டாவை தலைமையிடமாக கொண்ட சவுதி அரேபியா நாட்டவரான 63 வயதான நவாப் சாத் என்பவர் கடந்த June 21 ஆன்லைனில் வாங்கிய 1843 என்ற டிக்கெட்டுக்கு பென்ஸ் கார் கிடைத்துள்ளது. அமெரிக்கத்தில் தனியார் துறை நிறுவனங்கள் உள்நாட்டு மயமாக்கலுக்கான 1.5 ஆண்டு இலக்குகளை கண்டறியும் காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்துள்ளது. அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் உள்நாட்டு மயமாக்கல் அமைச்சகமானது உள்நாட்டு மயமாக்கலின் 1.5 ஆண்டு இலக்கை முடிக்காத நிறுவனங்களுக்கு
July 8 இன்று முதல் அபராதம் விதிக்கப்படும் என அறிவித்துள்ளது. July 7 பிறகு குறிப்பிட்ட பூர்வீக குடிமக்கள் நியமிக்கப்படாவிட்டால் நியமிக்கப்படுவதற்கு மீதமுள்ள ஒவ்வொரு பூர்வீகத்திற்கும் 42,000 திராம்ஸ் அபராதமாக விதிக்கப்படும் என கூறியுள்ளது. அமெரிக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனங்கள் இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் 1% உள்நாட்டு மயமாக்கலை முடிக்க வேண்டும். 50 அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட தனியார் நிறுவனங்களில் 6 1% ஊழியர்களை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தில் அமலுக்கு வந்துள்ள உள்நாட்டு மயமாக்கல் விதிகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் 2% சுதேசியமயமாக்கல் மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த டிசம்பரில் 2% சுதேசியமயமாக்கல் முடிக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஜூன் இறுதிக்குள் அடுத்த 1% டிசம்பர் மாதத்திற்குள் மீதமுள்ள 1% நியமிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் 2026 நாட்டில் உள்ள தனியார் துறை நிறுவனங்களில் மொத்தம் 10% பூர்வீக குடிமக்களுக்கு பாதுகாப்பான வேலை கிடைக்கும் என்பது இதன் முக்கிய நோக்கமாகும். துபாயில் உள்ள முக்கிய சாலைகளில் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும் போக்குவரத்து திறன்களை அதிகரிப்பதற்கும் துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி துபாயின் முக்கிய சாலைகளில் ஒன்றான ஷேக் சையத் சாலைக்கு துபாய் மெரினா மற்றும் சுமேரா பகுதிகளிலிருந்து செல்லும் அல் சபா ஸ்ட்ரீட்டில் காணப்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண ஆர்டிஏ பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக துபாய் மெரினாவின் கார்ன் அண்ட் சப்கா ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷனின் திசையில் அல் சபா ஸ்ட்ரீட்டில் 1 1,500 வாகனங்கள் செல்லும் திறன் கொண்ட வகையில் கூடுதல் எக்ஸிட் பாதையை ஆர்டிஏ அமைத்துள்ளது. இந்த எக்ஸிட் பாதையானது அல் சபா ஸ்ட்ரீட்டிலிருந்து ஷேக் சையத் சாலை கான் அல் சப்கா ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் திசையில் போக்குவரத்து ஓட்டத்தை சீர்படுத்தும் என்றும் இதனால் அப்பகுதியிலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்து திசைகளிலும் எளிதாக வெளியேறலாம் என கூறப்படுகிறது. எனவே மெரினாவிலிருந்து அல் சபா ஸ்ட்ரீட் வழியாக வெளியேறும் பாதைகளில் ஒட்டுமொத்த போக்குவரத்து திறன் 1 900 2,500 வாகனங்கள் வரை உயரும். அதாவது தற்போது திறனை விட 266% போக்குவரத்து திறனை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த எக்ஸிட் பாதை அல் சபா ஸ்ட்ரீட் வழியாக ஷேக் சையத் சாலைக்கு மெரினா பகுதியிலிருந்து வெளியேறும் பயணத்தை 30 10 குறைப்பதுடன் போக்குவரத்து ஓட்டத்தை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தில் உள்ள 1 இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 22.41 இருக்கிறது. அதேபோல் அமெரிக்கத்தில் உள்ள 1 ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 84.30 இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 18-கேரட் தங்கத்தின் விலையானது 179 இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 21-கேரட் தங்கத்தின் விலையானது 209 இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 22-கேரட் தங்கத்தின் விலையானது 215.75 இருக்கிறது. 24-கேரட் அமெரிக்கத்தில் 1 24-கேரட் தங்கத்தின் விலையானது 233 இருக்கிறது.